வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். சர்க்கார் படத்தை பற்றி ஏகப்பட்ட ரப்சர். முதல்ல வந்து கதையை ஆட்டையை போட்டானுங்கன்னு அது ஒரு பஞ்சாயத்து ஓடிச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த சுத்த சுயம்பு அக்மார்க்கு நெய், இந்த கோமலவல்லி பாட்டிக்காக என்னவோ அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு இந்த அடிமைங்க இவனுங்க வந்து ஒரு கூத்து. அப்புறம் வந்து வரலாற்று வழக்கப்படி விஜயனா முருகதாசு எல்லாம் வந்து நாலு காலையும் தூக்கிட்டானுங்க. இப்போ வந்து படம் ஏதோ ஸ்மூத்தாக போயிட்டுருக்காப்புல இருக்கு. நம்ம கெட்ட நேரம் சினிமா பார்க்குற பழக்கமே கிடையாது. நம்மளை உசுப்பேத்தி உசுப்பேத்தியே ரணகலமாக்கிறானுங்க. ஏதோ ஒரு பக்கி வந்து ட்விட்டரில் கேட்டுது, முதல்ல படத்தை பாருங்க, அதான் ஊர் உலகமே நாரி கிடைக்க, அதை வேற நாம் போய் மோந்து பார்த்து நக்கி பார்க்கணுமா விட்டுருந்தேன். இருந்தாலும் ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, நாம் பார்க்காமையே பேசுகிறோமோ அப்படின்னு. அதனால் சரி, இருக்கிற வேலையில் இது ஒரு வேலை பார்த்துப்போம் அப்படின்னு போய் பார்த்தாச்சு. கர்மம் பாவம், இந்த அது என்ன சொல்கிறது, யங்ஸ்டர்ஸ் இந்த டைரக்டருங்கெல்லாம் வந்து என்னடான்னா கதை பண்ணுறானுங்க அவ்வளோதான். அங்கே தான் வந்து பிரச்சனையே வருது. இப்போ சிவாஜி ஓட்டை வேற எவனோ மாற்றி போட்டான்னா, அந்த காலத்தில் வந்து ஃபோட்டோ ஐடென்டிட்டி கிடையாது. எப்போ வந்து இந்த ஃபோட்டோ ஐடென்டிட்டி வந்துருச்சோ அது வந்து வேலைக்காகாத மேட்ரு. வெப்காஸ்டிங் இருக்குது, அதை பற்றியெல்லாம் பேச்சே காணோம். இப்போ அந்த நம்ம சுந்தர ராமசாமி ஓட்டை யார் போட்டான் அப்படிங்கிறது ஏதோ சிட்டியெல்லாம் வந்து ஜல்லடை பிடிச்சி தேடுறாங்க. அந்த பூத்தில் வெப்காஸ்டிங் இருந்ததா இல்லையா, இருந்திருந்தால் அதை பார்த்தா தெரிஞ்சிட போகுது ஒன்று. அடுத்தது வந்து இந்த நான் ரெசிடென்ஷியல் இந்தியன் அப்படின்னு சீனா போடுறாரு, அது அதில் ஒரு வில்லங்க இருக்குது. என்னடானா, நீங்கள் வந்து வெளிநாட்டில் கம்பெனி நடத்தினோம்னா அங்கே நீங்கள் சிட்டிசன்ஷிப் வாங்கி ஆகணும். அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கி ஆச்சுன்னா இங்கே குடியுரிமை வந்து ஆட்டோமேட்டிக்காக ரத்தாயிரும். அது ஏதோ சொல்லுவாங்க பாருங்கள், ஒன் கனாட் ரைடு டூ ஹார்ஸஸ் அட் ஏ டைம் அப்படின்பாங்க, அந்த மாதிரி அது. சரி, ஏதோ ஒழுங்கி போட்டோம் சினிமானா, அதுவும் தமிழ் சினிமானாலே வந்து லாஜிக் பார்க்கப்படாது. சரி, ஒழிட்டோம், இது ஓட்டை மாற்றி போட்டுறாங்க, ஆள் போட்டுறாரு, ஆள் மாற்றி ஆள் மாறாட்டம் போட்டுறாங்க, இவருடைய ஒரு ஓட்டை காஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லா தொகுதியிலையும் வர்றாங்களாம். சரி, அதுக்கு ஒரு ஃபண்டிங் பண்ணுறாரு, என்ன ஃபண்டிங் பண்ணுறாரு, இது இவங்க தான் வந்து நம்ம கேஸை டேக்கிள் பண்ண போகிறாங்க, இவங்க வந்து ஜூனியர்ஸு எல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறாரு. அது கரப்ஷனில் வராதா தெரியல. இப்போ இவர் வந்து அவ்வளோ பெரிய சிஇஓ, இங்கே வந்து வேலை வெட்டி இல்லாத சுற்றிக்கிட்டு கிடக்காரு. இந்த செலவெல்லாம் வந்து இவர் மறுபடியும் எடுத்து தானே ஆகணும். அது ஒரு பக்கம். இவர் வந்து ஒரு காட்சியில் நான் மெரிட்டில் வந்தவன் அப்படிங்கிறாரு. இது வதைக்குது கொஞ்சம். ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லாத்துக்குமே ஃப்ரீ எஜுகேஷன் தான் நினைக்கிறேன். அங்கே ஒரு லாஜிக் உதைக்குது. இதில் வந்து கட்சி ஆஃபீஸில் வந்து இவர் வந்து ரணகலமாக்குறாரு. எல்லோரும் அங்கே சிசி கேமரா இருக்கிறாப்புல வேற காட்டியிருக்கான். இப்போ ராதா ரவி வந்து போட்டிருங்கடாங்கிறாரு. அதை ஒரு பிட்டை கட் பண்ணிவிட்டு இவர் கொடுத்த லந்து அலப்புறையை மட்டும் டெலிகாஸ்ட் பண்ணால் போதும், இவர் பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்க.
நிறைய ஓட்டைங்க இருக்கு. இந்த படமே வந்து என்னடானா ரொம்ப செயற்கையா இருக்கு. இதுல வந்து அந்த அவர் பேர் என்ன, இவருடைய ஓட்டை போட்டுறாரு பாருங்க, அவரை சந்திக்கிற அந்த ஒரு காட்சி தான் வந்து ஏதோ நேச்சுரலா இருக்கு. மிச்சம் எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் கேம்ஸ் மாதிரி தான் இருக்கு. இதுல வந்து அண்ணன் வேற சவால் விடுறாரு, என்னது பிராண்டு பிராண்டுங்கிறீங்க, அந்த பிராண்டை நான் கிளின் கிளின் கிழிக்கிறேன், அவர் நிற்கிற தொகுதியில் நானே நிற்பேங்கிறாரு. இப்போ இவர் வந்து யார் மேலே கண்டெஸ்ட் பண்ணுவார் தெரியல, எடப்பாடி மேலேயா இல்லை வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் மேலேயா யார் மேலேன்னு தெரியல பாவம். இதே இதெல்லாம் வந்து என்னடான்னா, நம்ம ரஜினிகாந்த் வந்து படையப்பான்னு ஒரு படம் எடுத்தார், அதில் ஜெயலலிதா மாதிரியே கேரக்டர் அது ரம்யா கிருஷ்ணன். அதை பற்றி நான் எழுதும்போது சொன்னேன் என்னடான்னா, இந்த டீனேஜ் பசங்க வந்து ஹீரோயின் படத்தை வச்சுக்கிட்டு ஏதோ சொல்லுவாங்க, மாஸ்டர்பீட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் இந்த கர்மம்லாம். இதோடு வந்து திருப்தி அடைய வேண்டியது தான். விஜய்லாம் வந்து கவுன்சிலராக கூட கண்டெஸ்ட் பண்ண மாட்டாப்ல ஆமாம், அது ஒரு பக்கம். இது எல்லாமே வந்து படம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுன்னா, அந்த படத்துக்கான அடிப்படை, அந்த அடிப்படை அப்படிங்கிறது வந்து காமன் மேனுக்கு டச் ஆகிறாப்புல இருக்கணும். இது வந்து ஓட்டை யாரோ போட்டாங்க, இது வந்து காலாவதி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபோட்டோ ஐடென்டிட்டி வந்த பிறகு இது காலாவதி ஆயிடுச்சு. அதை பிடிச்சிக்கிட்டு இவ்வளோ பெரிய கதையை பில்டப் பண்ணியிருக்காங்க. இந்த இன்டர்வல் வரைக்கும் தான் இது நான் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்டர்வலுக்கு மேலே வந்து இன்னொரு வீடியோ தான் போடணும் போல. இது எல்லாமே இதில் இந்த இது எதுனாது இந்தியன் எம்பசிக்கு ஃபோன் பண்ணுங்கிறாரு, நான் மெர்சல் ஆகிட்டேன். என்னடா இது, தனித்தமிழ்நாடு கேட்டவங்கெல்லாம் வந்து பாவம் கபர்ஸ்தான் போயிட்டாங்க. தனித்தமிழ்நாடு எப்போ வந்தது, தனித்தமிழ்நாட்டில் தானே இந்தியன் எம்பசி இருக்கு, இந்தியாவுக்குள்ளே இந்தியன் எம்பசி எப்படி இருக்கு? இவெல்லாம் படம் பண்ணி இதில் வந்து ஆசான் ஜெயமோகன் அவர் வந்து 40 நாள் தபஸ் பண்ணுங்கிறாரு. என்னத்தான் தபஸ் பண்ணாரோ என்ன கருமமோ.